தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி மற்றும் காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வந்தனர். தற்போது கே எஸ் அழகிரி பேசுகிறார், பார்க்கலாம். பிஜேபியினுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடாது என்பதை பற்றியும் விவாதித்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலை எவ்வாறு சந்திக்க வேண்டும், எந்த விதமான பரப்புரையை செய்தல் வேண்டும், நாம் செய்திருக்கிற சாதனைகளை எவ்வாறு சொல்லுதல் வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவான கருத்துரைகள் வழங்கப்பட்டன. ஏறக்குறைய 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எல்லா பிரச்சனைகளையும் பற்றியும் விவாதித்திருக்கிறோம். விரைந்து செயலாற்றுவோம், வெற்றி பெறுவோம் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கு. பல்வேறு கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நான் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் வட்டார தலைவர்களுடைய மாநாடுகளை நடத்த வேண்டும். வட்டார தலைவர்கள், நகரத் தலைவர்கள் மாநாடு 6 இடங்களில் 6 பகுதிகளாக பிரித்து நடத்தப்பட வேண்டும். அதன் பிறகு எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட மாநாடு நடத்தப்பட வேண்டும். இறுதியாக மாநில மாநாடு நடத்தப்பட வேண்டும். இந்த நிகழ்வுகளுக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கார்கே அவர்களும் வர வேண்டும். இதை செய்கிற பொழுது இயக்கம் மேலும் வலுவடையும். எல்லா தொகுதிகளிலும் காங்கிரஸ் கொடிகளை ஏற்றுதல் வேண்டும். இதுவரை 21 மாவட்டங்களுக்கு சென்று நானே நேரில் கொடியேற்றியிருக்கிறேன். மற்ற மாவட்டங்களிலும் காங்கிரஸ் கொடியேற்றுகிற நிகழ்ச்சியை செய்தல். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் கட்சித் தலைவர் கார்கே மற்றும் ராகுல் காந்தியுடன் ஆலோசனை நடைபெற்றது. ஆலோசனையின் முடிவில் கே எஸ் அழகிரியின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசித்திருப்பதாக கூறியிருக்கிறார். இதுகுறித்து பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம்.